Hi students, today we are going to see History Unit 1, Vijayanagara and Bohemian Kingdoms. Today we are going to see History Unit 1, Vijayanagara and Bohemian Kingdoms. In this lesson, the learning objectives are to know the circumstances that led to the rise and the expansions of Vijayanagara and Bohemian Kingdoms, to familiarize ourselves with the administrations, military organizations and the economic life during the time of their region, to know that contributions of Vijayanagara and Bohemian rules to literary art and architecture. So in the lesson la vandu Vijayanagara kingdom pathiyo Bohemian kingdom pathiyo viriva paaka porom, okay ingla indha rendum andha period la eppadi valandhu irundhuchi abingiradha dhaan indha lesson la paaka porom. Introduction. The political condition of India in the 14th century provided great opportunities for the rise of new kingdoms in the south. 14th நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் தென்பகுதிகளில் பல புதிய அரசுகள் உதயமாவதற்கான சிறந்த வாய்ப்புகளை அளித்தது. The repressive measures of the temperamental Muslim king Muhammad bin Tughlaq led to the rise of many new independent states. இந்தியாவின் தெற்கே விஜயநகர அரசுகள் குறிப்பாக புதிய அரசுகள் தோன்ற முகமது பின் துக்ளக்கினுடைய தலைமையில் அதிக வாய்ப்புகளை அளிக்கின்றது. இன் தி சவுத் விஜயநகர் அண்ட் குல்பர்கா பாமினி எமர்ஜ்ட் ஆஸ் டூ கிரேட் கிங்டம்ஸ். The Bohemian Kingdom spread all over the Maharashtra region and partly over Karnataka. Ruled by 18 monarchs, it lasted for nearly 180 years. இந்தியாவின் தெற்கே விஜயநகரம், குல்பர்கா மற்றும் பாமினி ஆகியவை மாபெரும் அரசுகளாக எழுச்சி கொள்கின்றது. குறிப்பாக பாமினி அரசு மகாராஷ்டிரம் மாநிலம் முழுவதிலும் கர்நாடகத்தின் பல பகுதிகளிலும் பரவி இருந்தது. 18 முடியரசுகளால் ஆளப்பட்ட இந்த அரசு ஏறத்தாழ 180 ஆண்டுகள் இங்கு ஆட்சி அமைத்தது. ஏழு இந்திய 16th செஞ்சுவரி இட்டு கொலாப்ஸ்ட் அண்ட் ஸ்பிளிட் இன்டு ஃபைவ் சுல்தானேட். பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார் அண்ட் பீரார். இந்த அரசு பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார், பீரார் என ஐந்து சுல்தானியங்களாக பிரிந்து இருந்தது. த ஸ்டேட் ஆஃப் விஜயநகர் கண்டினியூட் டு ஃபிளரிஷ் ஃபார் நியர்லி 200 இயர்ஸ். 200 ஆண்டுகள் விஜயநகர அரசு வலுவான அரசாக இருந்தது. Ultimately, Vijayanagar's wealth and prosperity induced the Muslim Deccan kingdoms to launch a combined war against it. In 1565, the Battle of Talaikota, finally, they could succeed in crushing Vijayanagar Empire. 1565 நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் விஜயநகர் அரசை நசுக்குவதில் இந்த அரசுகள் வெற்றி பெற்றது. ஃபவுண்டேஷன் ஆஃப் விஜயநகர் எம்பையர். விஜயநகர பேரரசு எவ்வாறு நிறுவியது? விஜயநகரா த சிட்டி ஆஃப் விக்ட்ரி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் சதேர்ன் கர்நாடகா பை டூ பிரதர்ஸ் நேம் ஹரிஹரா அண்ட் புக்கா. வெற்றியின் நகரம் என்று அறியப்படக்கூடிய இந்த விஜயநகர பேரரசை ஹரிகரர் புக்கர் என்ற இரண்டு சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென்பகுதியில் நிறுவுகின்றார்கள். அக்கார்டிங் டு ஒன் ட்ரெடிஷன்,
விஜயநகர ஹெட் ஆஃப் தி சைவை ஸ்ரீங்கரி மியூட் இன்ஸ்ட்ரக்டட் தம் டு அபண்டன் தேர் சர்வீஸ் டு தி துக்ளக்ஸ் அண்ட் ரெஸ்க் தி கண்ட்ரி ஃப்ரம் முஸ்லீம் அதாரிட்டி. துக்ளக் அரசரிடம் பணி செய்து வந்த இவர்கள் கரிகரர் புக்கர் என்ற இரண்டு சகோதரர்கள் இந்த சைவ மடத்தின் தலைவராக இருந்த ஒரு வித்யாதரண்யர். இவர்தான் இந்த பணியை விட்டு விட்டு நாட்டை முஸ்லிம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு அறிவுறுத்துகின்றார். The new kingdom was called Vijayanagara for a time in honor of the spiritual teacher Vidyadharanya before it came to be called Vijayanagara. ஒரு முஸ்லிம் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு அறிவுறுத்திய ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ஆக இருந்தவர் வித்யாதரண்யர். இவருடைய அந்த ஆன்மீக குருவினுடைய பெயராலேயே தாங்கள் அமைத்த அந்த அரசிற்கு விஜயநகரா என்று பெயரிட்டார்கள். ஃபோர் டைனாஸ்டிஸ் நேம்லி சங்கம சாளுவ துளுவ அண்ட் அரவீடு ரூல்டு திஸ் கிங்டம். இந்த அரசானது நான்கு அரச மரபுகளால் ஆளப்பட்டது. சங்கம சாளுவ துளுவ அரவீடு என்று அரச மரபுகள். ஹரிஹர அண்ட் புக்க இந்த ஸ்கிரிப்சர் சேஸ் ஹரிஹர அண்ட் புக்க The picture of Harihara and Bukka. The fertile regions between the rivers Krishna and Tungabhadra and the Krishna Godavari Delta were the zones of conflict among the rulers of Vijayanagar, Vamini and Odisha. Vijayanagar அரசர்கள் வாமினி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுத்துவதற்கு இந்த செழிப்பான பகுதி காரணமாக அமைந்தது. குறிப்பாக கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட களிமுக பகுதி காரணமாக அமைந்திருந்தது. The valor of the first two brothers Harihara and Bukka of the Sangama dynasty protected the new kingdom from the superior forces of the Bamini Sultanate, which had been established about a decade after the foundation of Vijayanagar. அவருடைய துணிச்சல் தான் ஒரு புதிய அரசு தோன்றுவதற்கு காரணம். விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாமினி அரசு தோற்றுவிக்கப்பட்டது. புக்கா ஒன் சன் குமாரகம்பனா என்ற தி சுல்தானே இன் மதுரை அண்ட் சக்சீடர் இன் எஸ்டாப்ளிஷிங் நாயக் கிங்டம் தேர். த கான்கஸ்ட் ஆஃப் தி மதுரை சுல்தானே பை தி விஜயநகர எம்பையர் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் டீடைல் இன் தி போயம் மதுரா விஜயம் கம்போஸ்ட் பை குமாரகம்பனாஸ் ஒய்ஃப் கங்காதேவி. முதலாம் புக்கருடைய மகன்தான் குமாரகம்பனா. இவர் ஒரு நாயக்க அரசை நிறுவுவதில் வெற்றி பெற்றவர். குமாரகம்பனாருடைய மனைவி கங்காதேவி இவர் ஒரு நூலை எழுதுகின்றார். அதனுடைய பெயர் மதுரா விஜயம். இந்த நூலு விஜயநகர பேரரசர்கள் மதுரையை கைப்பற்றினார்கள் என்று தெளிவாக அறிவுறுத்துகின்றது. என்றார் சங்கமா டைனாஸ்டி. When King Bukka died, he had left behind a large territory to his son Harihara II to rule. Harihara II's impressive achievement was securing Belgaum and Goa from the Bamini kingdom. Harihara's son Devaraya I defeated Kujapati king of Odisha. His successor, Devaraya II, was the greatest ruler of the Sangama dynasty. He began the practice of recruiting Muslim fighters to serve him and to train him
in the new methods of warfare. End of Sangama dynasty. Sangama vamsathinudaiya mudivu endru paarkumbodhu Booker iranda piragu தன்னுடைய மகனான இரண்டாம் ஹரிகரர் ஆள்வதற்கு அவர் விட்டு செல்கின்றார். அதற்கு பிறகுதான் அவருடைய மகன் முதலாம் தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடிக்கின்றார். அதற்கு பிறகு ஆட்சி நோக்கி வந்தவர் இரண்டாம் தேவராயர் சங்கவம்சத்தின் தலைசிறந்த அரசராக இருக்கின்றார். இவர்கள்தான் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தார்கள். Rise of Salwa dynasty. After Devaraya's reign, the Vijayanagar Empire went through a crisis. The able commander of the Vijayanagar army, Salwa Narasimha, making use of the situation, declared himself the emperor. After murdering the last ruler of Sangama dynasty, விருபாக்ஷராய செகண்ட் இரண்டாம் தேவராயருக்கு பிறகு பேரரசு ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு இட்டு சென்றது. அங்கு விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படைத்தளபதியான சாளுவ நரசிம்மர் வருகின்றார். அவர் சங்கவம்சத்தின் கடைசி அரசரான விருபாக்ஷி ராயரை கொலை செய்துவிட்டு தன்னை பேரரசராக அறிவித்துக் கொண்டார். But the Salwa dynasty founded by Salwa Narasimha came to an end with his death when Naras Nayaka, his able general, seized power. It is shared in the Tuluva dynasty. Anal Virubaksha Nayakarai kolai cheyidutte randa ivar aatchikku varugindar Salwa Narasimha. இவருடைய மரணத்துடன் அவரால் உருவாக்கப்பட்ட சாளுவ வம்சம் முடிவுக்கு வருகின்றது. அதற்கு பிறகு திறமை மிகுந்த படைத்தளபதியான நரசநாயக்கர் அரியணை கைப்பற்றி துளு வம்சத்தினுடைய ஆட்சியை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணதேவராயர் was the most illustrious rulers of the Tuluva dynasty. துருவம்ச அரசர்களால் மிகவும் போற்றுதலுக்குரியவராக இருந்தவர் கிருஷ்ணதேவராயர். His first step after ascending the throne was to bring under control the independent chieftains in the Tungabhadra river basin. 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். தான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதே அவருடைய முதற் கட்ட பணியாக இருந்தது. After succeeding in this effort, his next main target was Gulbarga. The Bahmani Sultan Muhammad Shah had been overthrown and kept in imprisonment by his minister. இந்த முயற்சியில் வெற்றி பெற்ற பின்னர் குல்பர்காவை கைப்பற்றுவது இவரது இரண்டாக இலக்காக அமைந்தது. அதனால் அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு முகமது ஷா சிறை வைக்கப்பட்டிருந்தார். கிருஷ்ணதேவராயர் முகமது ஷாவை விடுதலை செய்கின்றார். கிருஷ்ணதேவராயர் freed the sultan and restored him to the throne. Similarly, he forced a war on Pradaparudra. The Gujabadi ruler of Odisha, Prabhavarudra, negotiated for peace and offered to marry off his daughter to him. Odisha-ஐ சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்ர இவரோடு போர் மேற்கொண்டார். குறிப்பாக சமாதானம் செய்து கொள்ள வேண்டுகோள் விடுத்த பிரதாபருத்ரன் தனது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து தருவதாகவும் கூறுகின்றார். அக்செப்டிங் தி ஆஃபர், கிருஷ்ணதேவராயர் ரிட்டர்ன் தி டெரிட்டரி ஹி ஹேட் கான்கொயர்டு ஃப்ரம் பிரதாபருத்ரா. கிருஷ்ணதேவராயர் வித் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் தி
Portuguese Gandhars could easily defeat the Sultan of Golconda and subsequently take over Raichur from the ruler of Bijapur. பிரதாபருத்திரன் தனது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து தருவதாக கூறியதுடன் இதனை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணதேவராயர் தாம் கைப்பற்றிய பகுதிகளை பிரதாபருத்திரனின் பகுதிகளை மீண்டும் அவருக்கே கொடுக்கின்றார். மேலும் தொடர்ந்து பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரெய்ச்சூரை கைப்பற்றினார். A great builder, சிறந்த ஒரு சட்ட வல்லுநர் கிருஷ்ணதேவராய built huge irrigation tanks and reservoirs for harvesting rainwater. He built the famous temples of Krishna Swami, Kasara Ramaswami and Vitala Swami in the capital city of Hampi. He distributed the wealth he gained in wars to all major temples of South India for the purpose of constructing temple gateways, Cobra called Raya Gobram in his honor. Krishna Swami Koyal, Kasara Ramaswami Koyal, Vitala Swami Koyal, போன்ற புகழ்பெற்ற கோயில்களை எல்லாம் கட்டியவர் கிருஷ்ணதேவராயர். தென்னிந்திய கோயில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றது. இதன் மூலம் நுழைவாயில்களில் கோபுரங்களை நிறுவுகின்றார். கோயில்களில் நுழைவாயில்கள் இருக்கும், இந்த நுழைவாயில்களில் கோபுரங்களை நிறுவியவர் இந்த கிருஷ்ணதேவராயர். இவை அவரது புகழை சேர்க்கும் விதமாக இருக்கின்றது. ராய கோபுரம் என அழைக்கப்பட்ட கோபுரங்கள் இவரது புகழை பறைசாற்றுகின்றது. வித்தல சுவாமி டெம்பிள் He recruited a large army and built many strong forts. He imported large number of horses from Arabia and Iran, which came in ships to Vijayanagar ports on the west coast. He had good friendly relationship with the Portuguese and Arabian traders, which increased the empire's income through customs. பெரும் படையொன்றை உருவாக்கிய அவர் வலிமை மிக்க கோட்டைகளையும் கட்டுகின்றார். அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை அவர் இறக்குமதி செய்தார். போர்ச்சுகீசிய அரேபிய வணிகர்களுடன் அவர் சிறந்த நட்புறவை கொண்டிருந்தார். இதன் மூலம் சுங்கவரிகள் நாட்டில் வருமானம் அதிகமாக காரணமாக அமைந்தது. பேட்ரோன் ஆஃப் லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இலக்கியம், கலை, கட்டடக்கலை. கிருஷ்ணதேவராயா பேட்ரோனைஸ்ட் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், 8 எமினன்ட் லூமினரிஸ் இன் லிட்ரேச்சர் நோன் அஸ் அஷ்டதிக்கஜாஸ் அடோன்ட் ஹிஸ் கோர்ட். அலசானி பத்தண்ணா வாஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தம் ஆல். Another notable figure was Tenali Ramakrishna. Puravela Krishna Devarayan Ashta Thikkajangal endru ariyappatta ettu ilakkiya meedhaigalai kondrundar. Avargaldhan avai alangarithanar. Avargalul magathanavaraga irundhavar Alasani Bethanna. Mattoru kuripidathakka ஆளுமை உடையவர் தெனாலி ராமகிருஷ்ணர். அவர் தான் தெனாலி ராமன் என்று நம்மால் அறியப்படக்கூடியவர். தெனாலி ராமகிருஷ்ணா பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா அண்ட் தி டிக்ளைன் ஆஃப் விஜயநகர். கிருஷ்ணதேவராய வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் யங்கர் பிரதர் அச்சுதன் தேவராய. ஆஃப்டர் தி uneventful reigns of Achyuta Devaraya and his successor Venkata I, Sadasivaraya, a minor ascended the throne. His regent Ramaraya, the able general of the kingdom, continued
as a de facto ruler, even after Sadashivara attained the age for becoming the king. He relegated Sadashivaraya to a nominal king. In the meantime, the sultans of Deccan kingdom succeeded in forming a league to fight the Vijayanagara Empire. The combined forces of the enemies met at Talaikota in 1565. In the ensuing battle, known as Rakshadarangadi, Battle of Talaikota, Vijayanagara was defeated. There was terrible human slaughter and pillaging the capital city of Hampi. All the buildings, palaces and temples were destroyed. The beautiful carvings and sculptures were discreated. The glorious Vijayanagara Empire had ceased to exist. Talaikottai Poor. 1565-ல் நடைபெற்றது. தலைக்கோட்டை என்னும் இடத்தில் நடைபெற்றதால் இந்த போரை தி பேட்டில் தலைக்கோட்டா என்று அழைப்பார்கள். 1565 விஜயநகருக்கு எதிராக போர் புரிவதற்காக தக்கான சுல்தான்கள் ஒரு அணியில் வருகின்றார்கள். எதிரிகளின் கூட்டுப்படைகளை கிருஷ்ணதேவராயருடைய தலைமையில் ஒரு படை வருகின்றது. இந்த ரெண்டு போர்களும் ராட்சச தரங்கடி என்றறியப்பட்டது. இந்த இடத்தில் விஜயநகர பேரரசை தோற்கடிக்கின்றது. தொடர்ந்து நகரம் கொள்ளையடிக்கப்பட்டதோடு பயங்கரமான மனித படுகொலை இங்கு அரங்கேறுகின்றது. Human slaughter and pillaging the capital city of Hampi. அனைத்து கட்டடங்களும் அரண்மனைகளும் கோயில்களும் அழிக்கப்பட்டது. அழகிய சிற்பங்கள், நன்கு கலை நயமிந்த வேலைப்பாடுகள் சேதப்படுத்தப்பட்டது. இறுதியாக விஜயநகர பேரரசு அழிக்கப்பட்டது. ஹம்பி விருபாக்ஷ டெம்பிள். The site of the city of Vijayanagar on the bank of the river Tungabhadra in eastern Karnataka is now called Hampi. Hampi is in ruins and the UNESCO has declared it a heritage site. Tungabhadra nadikarayil ulla nagaram dhaan Vijayanagaram. இந்த விஜயநகரம் இருந்த இடம்தான் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. இந்த ஹம்பியில் இன்றைக்கு சீர்குலைந்த இடிபாடுகளாக காணப்படுகிறது. ஹம்பியை பெற பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ ஆனது அறிவித்தது. அரவீடு டைனாஸ்டி. ராமராயா வாஸ் கில்ட் ஆன் தி பேட்டில் ஃபீல்ட் அண்ட் ஹிஸ் பிரதர் Tirumala Devaraya managed to escape along with the king Sadashivaraya. Tirumala Devaraya moved to Chandragiri carrying all the treasures and wealth that could be salvaged. There he began the rule of Aravidu dynasty. Ramaraya போர்க்களத்தில் கொல்லப்படுகின்றார். அவருடைய சகோதரர் தான் திருமலை தேவராயர். திருமலை தேவராயர் விலை மதிக்க முடியாத செல்வங்களோடு சந்திரகிரியை அடைகின்றார். அங்கு அவர் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்குகின்றார். புதிய ஒரு தலைநகரை உருவாக்கி சில காலம் நல்ல நிலையில் வைத்திருந்தார். பெனுகொண்டாவில் ஒரு புதிய தலைநகரை அமைத்தார். அரசு 1646 இறுதியாக வீழ்ச்சியை தழுவுகின்றது. தரவீடு டைனாஸ்டி பில்ட் எ நியூ கேபிட்டல் அட் பெனுகொண்டா அண்ட் கெப்ட் தி எம்பையர் இன் தட் ஃபார் தி டைம். இன்டர்னல் டிசென்ஷன்ஸ் அண்ட் தி இன்ட்ரிக்ஸ்
of the sultans of Bijapur and Golconda, however, led to the final collapse of the empire about 1646. இறுதியாக விஜயநகர பேரரசு வீழ்ச்சியுற காரணம் பேரரசில் ஏற்பட்ட உள் பூசல்களே காரணம். விஜயநகர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட் கிங்ஷிப் வாஸ் ஹெரிடிட்டரி பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் பிரிமோர் ஜெனிச்சர் பட் இன் சம் இன்ஸ்டன்சஸ் The reigning rulers, in order to ensure peaceful succession, nominated their successors. ரச பதவியானது பாரம்பரியமானதாக இருந்தது. தந்தைக்கு பிறகு மகன் ஆட்சிக்கு வந்தார். இதுதான் பாரம்பரிய ஆட்சி என்று குறிப்பிடுவது. அரசர் ஒருவர் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய மூத்த மகன் அரச பதவி ஏற்க வேண்டும் என்ற கோட்பாடுதான் அங்கு இருந்தது. There was also instances of usurpation. Saluva Narasimha usurped the throne and it led to the replacement of Sangama dynasty with the Saluva dynasty. The practice of appointing a regent to look after the administration when a minor succeeded The throne was also prevalent. சில சமயங்களில் அரச பதவி முறைகேடான முறையில் அபகரிக்கப்பட்ட நிகழ்வுகளும் இங்கு நடந்திருக்கின்றது. வயதில் சிறியவராக இருந்தாலும் அரச பதவிக்கு தந்தைக்கு பிறகு மகன்தான் அங்கு நிர்வாக பணிகளை நியமிக்க வேண்டும். குறிப்பாக வயதில் சிறியவராக இருந்தால் கவர்னரை அங்கு ஆட்சிகளை கவனிப்பதற்காக நியமனம் செய்வார்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்னன்ஸ் தி எம்பையர் வாஸ் டிவைடட் இன்டு டிஃபரண்ட் மண்டலம்ஸ் ஆர் ப்ராவின்சஸ் நாடுஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஸ்தலாஸ் ஆர் தாலுக்ஸ் அண்ட் ஃபைனலி இன்டு கிராமாஸ் ஆர் வில்லேஜஸ் பேரரசு பல்வேறு மண்டலங்களாகவும் நாடுகளாகவும் ஸ்தலங்களாகவும் கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டு இருந்தது. ஈச் ப்ராவின்ஸ் வாஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை எ கவர்னர் கால்டு மண்டலேஸ்வரா. த லோவஸ்ட் யூனிட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் தி வில்லேஜ். ஈச் வில்லேஜ் ஹேட் எ கிராம சபா. கௌதா வில்லேஜ் ஹெட்மேன் லுக்ட் ஆஃப்டர் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி வில்லேஜ். உபரி மண்டலம் மண்டலேஸ்வரா என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது. கிராமமே நிர்வாகத்தின் மிக சிறிய அலகாக இருந்தது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு கிராம சபை என்ற அமைப்பிருந்தது. கிராமம் தொடர்பான விஷயங்களை எல்லாம் கவுடா என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார். கவுடா வில்லேஜ் ஹெட்மேன். The army consisted of the infantry, cavalry, and the elephant corps. The army was modernized, and the Vijayanagar army began using fearmas. The combination of fearam and the cavalry made them one of the most feared armies in India. பேரரசனுடைய இராணுவத்தினுடைய படைகள் காலால் படை குதிரைப்படை யானைப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தது. இராணுவம் நவீனமயமாக்கப்பட்டதால் விஜயநகர படைகள் ஆயுதங்களை பயன்படுத்தியது. வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரைப்படையும் ஒருங்கிணைக்கப்பட்டதால் இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தப்படக்கூடிய ஒரு படையாக இருந்தது. Economic condition. The Vijayanagar Empire was one of the richest states then known to the world. Several foreign travelers who visited the empire during the 15th and the 16th centuries lest began glowing accounts of its splendor and wealth.
The emperor issued a large number of gold coins called Varagas. பொருளாதார நிலை என்று பார்க்கும் பொழுது செல்வ செழிப்பு மிக்க அரசுகளில் ஒன்றாக விஜயநகர பேரரசு திகழ்ந்தது. பல அயல்நாட்டு பயணிகள் தங்கள் பயண குறிப்புகளில் இந்த பேரரசை பற்றி கூறுகின்றார்கள். செல்வம் மேன்மை குறித்து புகழாரம் சூட்டுகின்றார்கள். அதிக அளவில் தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் விஜயநகர பேரரசர்கள். கோல்டு காயின்ஸ் ஆஃப் ஜெயநகர் எம்பையர், ஜெயநகர பேரரசனுடைய தங்க நாணயங்கள். Then agriculture, it was the policy of its rulers to encourage agriculture in different parts of the empire by following a wise irrigation policy. சிறப்பான நீர்ப்பாசன முறைகளை கடைபிடித்தார்கள். Apart from the state, there were wealthy landholders and temples that invested in irrigation to promote agriculture. அரசுக்கு அடுத்தபடியாக வேளாண்மை முன்னேற்றமடைய செய்யும் பொருட்டு நிலச்சுவந்தர்கள் கோயில்களிலும் நீர்ப்பாசனத்திலும் முதலீடு செய்தார்கள். Invested in irrigation to promote agriculture. Abdur Razak, the visiting Persian emissary to Krishna Devaraya's court, records the huge tank built with the help of Portuguese merchants. Channels were constructed to supply water from the tank to different parts of the city. The city was well stocked with a variety of agricultural goods. மிக பெரும் ஏரியை கட்டுகின்றார்கள். பாரசீக பயணியான அப்துல் ரசாக் என்று சொல்லக்கூடியவர் விஜயநகர பேரரசருக்கு வருகை புரிந்தார். அவர் தன்னுடைய நூலில் ஏரி நீரை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக கால்வாய்கள் கட்டப்பட்டதாகவும் நகரத்தில் பல்வகைப்பட்ட வேளாண் பண்டங்கள் பெருமளவில் இருப்பு வைக்கப்பட்டதாகவும் கூறுகின்றார். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், விஜயநகர அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் வாஸ் சப்ளிமெண்டட் பை நியூமரஸ் காட்டேஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். The most important of them were textile, mining and metallurgy. Crafts and industries were regulated by guilds. Abdul Razak makes a reference to separate guild for each group of tradesmen and craftsmen. குடிசை தொழில். விஜயநகர பேரரசில் பல்வகையான குடிசை தொழில்கள் இருந்ததா. அதில் மிகவும் முக்கியமானவை நெசவு தொழில், சுரங்க தொழில், உலோக தொழில். கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியாக கில்டுகள் இருந்ததாக அப்துல் ரசாக் கூறுகின்றார். கில்டு என்றால் தொழில்சார் அமைப்புகள், ட்ரேடு. During the Vijayanagar Empire, inland, coastal and overseas trade flourished in goods such as silks from China, spices from the Malabar region and precious stones from Burma, Myanmar. Vijayanagar traded with Persia, South Africa, Portugal, Arabia, China, Southeast Asia and Sri Lanka. வாணிபம் என்று பார்க்கும்போது சீனாவிலிருந்து வந்த பட்டு, மலபார் பகுதியை சேர்ந்த வாசனை பொருட்கள், பர்மாவிலிருந்து பெறப்பட்ட விலை உயர்ந்த ஆபரண கற்கள் இவற்றை மையமாக கொண்டுதான் இயங்கியது. குறிப்பாக பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்ச்சுக்கல், அரேபியா, சீனா, தென்கிழக்காசிய நாடுகள், இலங்கை ஆகிய நாடுகளுடன் இவர்கள் வாணிகம் மேற்கொண்டதாக குறிப்பிடுகின்றது.
ஆதேடு பாண்டுரங்க மகாத்தியம் ஸ்காலியர்ஸ்ல ஸ்ரீநாதர் பெத்தனா ஜக்கம்மா துக்கண்ணா டிரான்ஸ்லேட்டர் சான்ஸ்கிரிட் அண்ட் பிராகிருத் ஒர்க்ஸ் என்று தெலுங்கு. பாண்டுரங்க மகாத்தியம் என்ன நூலை தென்னாண்டு ராமகிருஷ்ணா எழுதுகின்றார். மேலும் ஸ்ரீநாதர் பெத்தண்ணா ஜக்கம்மா துக்கண்ணா போன்ற புலவர்கள் சமஸ்கிருத மொழியில் ஏராளமான நூல்களை தெலுங்கு மொழியில் மொழியாக்கம் செய்தார்கள். ஆமுக்திய மாலியதான் இஸ் கன்சிடர்ட் எ மாஸ்டர் பீஸ் இன் தெலுங்கு லிட்ரேச்சர். இட் ரிலேட்ஸ் தி ஸ்டோரி ஆஃப் தி டாட்டர் ஆஃப் பெரியாழ்வார் கோதாதேவி ஆண்டாள் ஹூ யூஸ் டு வியர் தி கார்லன்ஸ் இன்ஸ்டன்ட் ஃபார் லார்ட் ரங்கநாதா பிஃபோர் தேர் வயர் ஆஃபேர் டு தி டயட்டி அண்ட் ஹென்ஸ் தி நேம் ஆமுக்த மாலியதா ஹூ வியர்ஸ் அண்ட் கிவ்ஸ் எ வே கார்லன்ஸ். ஆமுக்தே மாலியதா என்ற தெலுங்கு இலக்கியத்தினுடைய தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இது பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவி கோதா தேவி அவர் ஆண்டாள் என்று அழைக்கப்படுபவர் இவ கோதா தேவியை பற்றியதாகவே இருந்தது. ஆமுக்திய மாலியதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள். தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் கான்ட்ரிபியூஷன் டு அக்ரிகல்ச்சர். கட்டடக்கலை பணியில் அவர் செய்த பங்களிப்பு த டெம்பிள் பில்டிங் ஆக்டிவிட்டி ஆஃப் தி விஜயநகர் ரூலர்ஸ் ப்ரொடியூஸ் எ நியூ ஸ்டைல் கால்ட் தி விஜயநகரா ஸ்டைல் ப்ராமினன்ஸ் ஆஃப் பில்லியர்ஸ் அண்ட் பீஸ் இன் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் தி மேனர் இன் விச் தேவர்ஸ் கல்ச்சேடார் ஹால்மார்க்ஸ் ஆஃப் தி விஜயநகரா ஸ்டைல் ஹார்ஸ் வாஸ் தி மோஸ்ட் காமன் அனிமல் டு பி depicted on the pillars. The structures have a mandapam, open pavilion, with a raised platform generally meant for seating the deity on special occasions. These temples also have a marriage hall with elaborately carved pillars. விஜயநகர பேரரசருடைய காலத்தில் கோயில் கட்டுமான நடவடிக்கை பணிகளில் புதிய ஒரு பாணியை உருவாக்குகின்றார்கள். இது விஜயநகர பாணி என்று அழைக்கப்பட்டது. விஜயநகரா ஸ்டைல் பெரிய தூண்கள் இவற்றில் இடம்பெற்றது. குறிப்பாக இத்தூண்களில் செதுக்கப்பட்ட விலங்குகளில் குதிரைகள் அதிகம் இடம்பெற்றது. மேலும் கடவுளர்களை காட்சிப்படுத்துவதற்காக உயர்ந்த மேடையுடன் கூடிய மண்டபங்கள் கட்டியிருந்தார்கள் அல்லது திறந்த வழி அரங்குகள் ஓபன் பாவிலியன் திறந்த வழி அரங்குகள். இக்கோயில்களில் விரிவான அளவில் அழகிய செதுக்கல் வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களை கொண்ட கல்யாண மண்டபங்களும் காணப்பட்டது. மேரேஜ் ஹால் வாமினி